வணக்கம் நண்பர்களே, ஜோதிடம் ரகசிய சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு கடவுளையும் வழிபடுறதுக்கு அவங்க அருளை பெறறதுக்கும் நமக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் சில முக்கியமான தெய்வங்கள் பற்றி தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே வழிபடக்கூடிய தெய்வங்களாக தான் இவங்க இருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, விநாயகர், சண்முகன் சொல்லப்படுற முருகன், சிவபெருமான், பார்வதி, விஷ்ணு, சூரியன், சந்திரன், சனி பகவான் ஆகியோருக்கு பூஜை செய்து அவர்களின் அருளை எப்படி பெறுவது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பார்க்க போகிற எல்லா முறைகளுமே வந்து சித்தர்கள் சொல்லியிருக்க ஒரு முறை தான் இது. எந்த சித்தர்னு கேட்டிங்கன்னா, நந்தீசர் சித்தர்னு ஒருத்தர் கூறியிருக்கார். அந்த முறைப்படி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விநாயகருக்கு எப்படி பூஜை செஞ்சால் அவரோட ஆசீர்வாதம் பெற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு புஷ்பங்கள், பரிமளங்கள், அத்திப்பழம், தேங்காய், அவல், வடைகள், தோசைகள், இதில் எது கிடைச்சாலும் வச்சு படைக்கலாம். இவ்வளவு எல்லாத்தையுமே வைக்கணுமான்னு கேட்டால் இல்லை. புஷ்பங்கள், பரிமளங்கள், அத்திப்பழம், தேங்காய், இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள். இதை வச்சுட்டு விநாயகருக்குரிய மந்திரம் என்னென்னா, ஓம் நுகங் என்ற மந்திரத்தை போற்றி 8 தடவைகளும் உச்சரிக்க வேண்டும். ஓம் நுகங்க போற்றி அப்படின்றத ஒரு 8 முறை உச்சரிக்கணும். வெள்ளை மந்தாரை, முல்லை, மல்லிகை, இருவாட்சி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்விதம் தினம் வழிபட்டு வந்தால் அவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட ராசிக்கு வந்து விநாயகரை வழிபடணும்னு சொல்லிட்டு. விநாயகரை போய்ட்டு சும்மா அப்படி வழிபடுறதை விட இந்த மாதிரி வழிபட்டால் அவங்களுடைய பூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது முருகரை எப்படி, சண்முகனை பூசிக்கும் முறை, அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்முகனை புஷ்ப பரிமளங்கள் சாத்தி தூப தீபங்கள் காட்டி சங் வங் மங் சரவணா பவ அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடணும். இதை வந்து தினமும் உச்சரிக்கணுங்க. சும்மா ஏதோ ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிட்டா அது வந்து பலன் கொடுக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. தினமும் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மந்திரங்களை உச்சரித்து அவங்கள வழிபட்டோன்னா நமக்கு வந்து எல்லா அருளும் கிடைக்கும். சிவபெருமானை எப்படி வழிபடணும்னா, சிவபெருமானுக்கு தூப தீபம் நைவேத்தியம்லாம் செஞ்சு நமச்சிவாயம் ஓம் என்ற மந்திரத்தால் அர்ச்சித்தால் அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பார். நமச்சிவாயம் ஓம் என்ற மந்திரம், சரிங்களா. அடுத்தது பார்வதி தேவியின் அருளை பெறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் பழங்கள் வைத்து வாசனை மலர்கள் சாத்தி நைவேத்தியம் செய்து ஓம் என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் பார்வதி தேவியின் அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. இந்த தேவியை பூஜையில் சாஷ்டாங்காக விழுந்து சரணம் செய்ய வேண்டும், சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யாருன்னா, விஷ்ணு. விஷ்ணு வழிபடும் முறை என்ன அப்படின்னா, விஷ்ணுவுக்கு புஷ்ப பரிமளங்கள், கதம்பம், கஸ்தூரி ஆகியவை சாத்தி சங்கீதம் இசைக்க வேண்டும். மங் நங் கிங் என்ற மந்திரத்தை ஓதி மனதை அடக்கி பத்தியமாக இருந்தால் விஷ்ணு வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பார். நீங்கள் இது இல்லைனா கூட விஷ்ணு சாரம் இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கூட மொபைலில் அதை ப்ளே பண்ணி கூட கேட்கலாம். சில பேருக்கு மந்திரம் சொல்ல முடியாதவங்க இப்படி கூட அதை அந்த முறையை ஃபாலோ பண்ணலாம். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நவகிரகங்களை எப்படி வழிபடணுன்ற ஒரு முறை இருக்குது சித்தர்களுக்குரிய ஒரு வழிமுறை. அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம கண்டிப்பாக உங்களுக்காக போடுறோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வரும். அதை வந்து பார்த்து பயன்பெறணும்னு உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.